விஷ்பா விஷ்பா வாடா என்ன இவ்வளவு தூரம் இல்லடா நம்ம உஷாவை பத்தி தான் உங்ககிட்ட பேசலன்னு வந்தேன் உஷாவை பத்தியா ஆமாடா அவ படிக்கிற காலேஜில குமார்ன்ற பையனை லவ் பண்றலாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துட்டு தான் எங்கிட்ட சொல்லிருக்கா நான் கூட கேள்விப்பட்டேன் நீ அந்த பையனை பாத்திருக்கியா டேய் பையன் தங்கமானவன்டா நீயே பாத்திருந்தா கூட அப்படி கிடைச்சிருக்க மாட்டான் எனக்கு எந்த நேரத்துல என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது நான் இல்லைனாலும் நீ இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிரு தங்கச்சி கல்யாணத்துல இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா போலீஸ் நம்மள தானே சுத்துது ஆனா ஒண்ணு இந்த விஷயம் அவன் மாமனுக்கு மட்டும் தெரியவே கூடாது என்ன இவன் மேல அவனுக்கு ஒரு கண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த விஷயம் சீக்கிரட்டா இருக்கணும் அதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற ஓகேடா ஓகே வர பை தெரிஞ்சு போயிடும் அதனாலதான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டோம் எப்படி இருக்கு உங்களுக்காக வாடகைக்கு எடுத்த இந்த வசந்த மாளிகை அது ஏன் பிடிக்காது நாலு நாள் நாங்க தான் நடிச்சு இருக்கோம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசறதுக்கு தான் வந்தேன் இவர்தா சரண் ஹாய் ஹலோ ஜி ஹாய் எனக்கு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி நமக்காக எங்க அண்ணன் விஸ்வா கிட்ட பேசிட்டு வந்ததே இவர்தான் ஓ அப்படியா ஓ விஸ்வா கல்யாணம் ஒத்துட்டாங்களா ஒரு நல்ல இடத்துல உஷாக்கு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா யாரும் தான் ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட வேண்டியதானே அங்கதான் ஒரு சிக்கல் ஒத்துக்கிட்ட பிறகு அப்புறம் என்ன சிக்கல் விஷ்பா இந்த கல்யாணத்துக்கு வரணும்னா ஒன்னு இந்த கல்யாணம் ராத்திரி நடக்கணும் இல்ல விடிய கால 5 மணிக்குள்ள கல்யாணம் நடக்கணும் உஷாவே எனக்கு மனைவியா வரப்பா ராத்திரியா இருந்தானா பகலா இருந்தானா நீங்களே டைம் பிக்ஸ் பண்ணுங்க நீங்க உஷாவை கூட்டுக்கிட்டு நாளை காலைல காட்டம்மன் கோயிலுக்கு வந்துருங்க நான் விஷ்வாவை கூட்டுக்கிட்டு தாலி மாலையோட வந்துடுறேன் அப்படின்னா நான் உஷாவை எங்க இருந்து பிக்கப் பண்ணும் நான் காலையில வீட்டுக்கு தெரியாம தெருமுனையில வந்து நிக்கிறேன் அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க குமார் இந்த விஷயம் சீக்கிரட்டா இருக்கட்டும் ஓகே சார் இந்த உதவியை நான் எனக்கு மறக்க மாட்டேன் உஷா அப்ப நம்ம கிளம்பலாமா வா நான் வரேன் குமார் நீ குமாரா நீ குமாரடா ஏய் நான் தான் குமார் இப்ப என்ன வேணும் உனக்கு ஏய் உனக்கு தேவையா ஜேஜே காலனி பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது எங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்ணவங்களாம் நாங்க உயிரோட விட்டது கிடையாது அதுவும் நீ கிண்டல் பண்ணது